ஹாய், ஹலோ, வெல்கம் காய்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆசர் ஆஸ்பர் 7 லேப்டாப் வந்து அன்பாக்சிங் இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிடுறோம். இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் உள்ள ஒரு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இது உள்ள தான் லேப்டாப் இருக்கும்பொழுது பில் ஒன்று இருக்காது. அடுத்து இந்த பாக்ஸ் பிடிப்போம், இது உள்ள இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, கேமரா கா வந்துது. பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வேறு இருக்கு உள்ள, அதேமாரி. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸை பிரிச்சிடலாம். இந்த பாக்ஸ் உள்ள தான் லேப்டாப் இருக்கு. பிரிச்சிங்கன்னா வந்து ஒரு சார்ஜர் கேபிள் ரெண்டு கொடுத்து அந்த இது கொடுத்துறாங்க ஒன்று. அடுத்து வந்து வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் கொடுத்துறாங்க. யூசர் மேனுவல் படித்து பார்த்துட்டு ஆன் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஆன் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு நம்ம நேரம் ஆன் பண்ணேன். ஆனால் வந்து ஆனே ஆகலை. என்னடா இது ஆகிப்போச்சு? அவர்மெண்ட்டாக பார்த்தா தான் வந்து யூசர் மேனுவலில் போட்டிருந்தாங்க, ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சார்ஜ் போடுங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வந்து ஃபோல்டிங் பண்ணலாம் பாருங்கள். பாருங்க, ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க, ஆனே ஆகல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆன் பண்ணோடனே இது வந்து ஃப்ரீயாக வந்து விண்டோஸ் 11 வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர் i5 ப்ராசஸரு, அந்த வந்து 10th gen ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே சிஸ்டம் வந்து ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பிளாக் கலர் லேப்டாப் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் லைட் எல்இடி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது வந்து என்னென்னா லைட் எரியும் எட்ஜஸ் எல்லாம். அடுத்து வந்து இதில் வந்து ப்ராசஸர் வந்து கேமிங்க்காக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடுறாங்க. அது வந்து 4GB NVIDIA GeForce GTX 1650 கிராஃபிக்ஸ் கார்டு போடுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இதான் வந்து பிளாக் லைட் கீபோர்ட். இது வந்து 4K வீடியோ வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லிடுறாங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2.15 kg இருக்கும். பேட்டரி பேக்கப் வந்து அப்டு 9 hours கொடுத்துறாங்க, அந்த அளவுக்குலாம் இருக்காது. பவர் சப்ளை பின் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 135 watts வந்து ஏசி அடாப்டர் கொடுத்துறாங்க. 3 cell இதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து இருக்காது. ஆனால் இதில் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டட் தான், ப்ராசஸர் இன்டெல் சொல்லியாச்சு. அடுத்து எஸ்எஸ்டி வந்து கொடுத்துறாங்க. எஸ்எஸ்டி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 512. இது வந்து வீடியோ சார்ஜ் பாருங்கள், எவ்வளோ குவாலிட்டியாக வந்து இருக்குன்னு பாருங்கள். வந்து 4K வீடியோ இது. எந்த அளவுக்கு வந்து கிளீன் ஆகுது பாருங்க, நம்மளால வந்து ஃபோன்லயே கூட கேப்சர் பண்ண முடியுது. ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுக்க கூடாதா? லைட் போட்டுறேன். ஆடியோ செக்அப் நெக்ஸ்ட் வந்து ஆடியோ செக்அப் பண்ணிடலாம். ஆடியோ செக்அப்பில் வந்து 8D போட்டுக்கிறேன். இதில் வந்து டியூல் ஸ்பீக்கர் கொடுத்தேன்.
my lane fast, call it high speed. I've been working hard, yeah. I've been வந்து பாத்தீங்கன்னா வந்து 8GB RAM SSD வந்து capacity வந்து 512GB. அடுத்து எக்ஸ்பெண்டபிள் மெமரி வந்து 32. இது வந்து OS வந்து 64 பிட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டவுன் பண்ணுறது வந்து ஆல்ட் F4 கொடுத்தா வந்து ஷட்டவுன் ஆகாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா FN ப்ளஸ் ஆல்ட் F4 கொடுத்தா தான் வந்து ஷட்டவுன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து சைடில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கரண்ட் டேபிள், அடுத்து வந்து ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு, ஒரு சார்ஜ் இண்டிகேட்டர் லைட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆன் லைட்டு இண்டிகேட்டரு, அடுத்து ஆடியோ ஜாக் ஒன்று, யூஎஸ்பி போர்ட் ஒன்று, பவர் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபேன் இருக்குது. இது கேமிங் லேப்டாப் பண்ணுறதுனால வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துக்கிறாங்க. டியூல் ஸ்பீக்கர் இல்லை, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 180 டிகிரி ரெசல்யூஷன், அதாவது வந்து பெண்ட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வந்து பவர் ஆன் பட்டன் வந்து கீபோர்டில் கொடுத்துட்டாங்க. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அதை தான் இருக்கும். இந்த பிளாக் லைட் வந்து ஆனால் வந்து சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் வந்து லேப்டாப்போட லென்த்தை பார்த்தீங்கன்னா 254.5 mm, வித் வந்து 363.4 mm, வெயிட் வந்து 2.15 kg. அண்ட் வந்து வெப் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 720 pixel HD வெப் கேமரா, ஆனால் அந்தளவுக்குலாம் இருக்காது, லைட்டாக ஒரு அளவுக்கு இருக்கும். இது வந்து இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி ஒன்று கொடுப்பாங்க 1 இயருக்கு, நம்ம எக்ஸ்ட்ரா கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ்க்குலாம் வந்து வாரண்டி வந்து கவர் ஆகாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப் வந்து மேட் இன் சைனா. மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.